நைனாஸ் பிரியாணியிலிருந்து. நான் நைனா முகமது, ஐ எம் எ முஸ்லீம். எதுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நேத்திக்கு நம்ம இந்தியாவோட அயோத்தியில் ராமருக்காக ஒரு ராமர் கோயில் வந்து கட்டப்பட்டு திறக்கப்பட்டது. ஸோ அதை நம்ம எல்லாமே வந்து நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ இதை அடிப்படையாக வச்சு சோசியல் மீடியா ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ஒரே வெறுப்புணர்வு பிரச்சாரம். முஸ்லீம்கள் வந்து இந்த கோயிலுக்கு எதிரானவர்கள், முஸ்லீம்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற முடியும். சோசியல் மீடியா ஃபுல்லாக இதே வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை என்னால் முழுமையாக பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப டிஸ்டர்ப்டு, உண்மையிலுமே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ஏன்னா இந்த ஹிந்து சகோதரனுக்கு நடுவில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என் ஃப்ரெண்டு பார்த்தசாரதிகிட்ட பேசுகிறேன், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்னைய சகோதரனாக நினைக்கிற பாலாஜிகிட்ட பேசுகிறேன், எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. என் நண்பர்கள் கிருபானந்தன் வெங்கடேஷ்கிட்ட பேசுகிறேன், எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அப்போது இந்த ஹிந்துவாக இருக்கிற இந்த நண்பர்கள்ட்ட இல்லாத ஒரு இந்த வெறுப்பு சோசியல் மீடியாவில் மட்டும் எங்கேருந்து வருது அப்படின்னு எனக்கு புரியலை. ஸோ அந்த ஆதங்கத்தில் என்னோடய வருத்தத்தை பதிவு பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அது பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதுங்கிற ஒரு விஷயம்தான் நமக்கு வருத்தம், அன்றையிலேருந்து இன்ற வரைக்கும் அந்த வருத்தம். பட் ராமர் கோயில் அங்கே கட்டிட்டாங்க அப்படிங்கிறதுல நமக்கு எந்த வருத்தமும் இல்லை, வெறுப்பும் இல்லை. இதை நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்பட்றேன். ஆனால் சோசியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் எல்லாமே இந்துக்களுக்கு எதிரானவர்கள், ராமருக்கு எதிரானவர்கள், ராமர் கோயிலுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி பதிவுகளை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப வேதனையாக இருந்தது. நான் கூட இருக்கிற இந்த இந்து சமுதாயத்துக்குள்ளே தான் நான் இருக்கேன். இந்த நண்பர்களோட தான் டெய்லி நான் பழகிறேன். இவங்கள்ட்ட வராத வெறுப்பு சோசியல் மீடியாவில் மட்டும் எங்கேருந்து வருது அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ இதுக்குன்னு ஒரு டீம் தனியாக வேலை செய்கிறாங்க, இந்த வெறுப்புணர்வை வந்து தூண்டி இதுக்கான பதிவுகளை இட்டு அந்த வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராங்க. சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் அஸ் எ இந்தியன் லா. ஸோ அன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் வந்த டேவே ஒரு முஸ்லீம் வந்து மைண்ட் செட் பண்ணிட்டான், அந்த இடம் வந்து பெரும்பான்மையான இந்து சகோதரனோட நம்பிக்கையின் பேரில் இந்துக்களுக்கு அது வழங்கப்பட்டு விட்டது. அதனால் அந்த இடத்துல அவங்க தெய்வமாக வணங்குற ராமருக்கு ஃப்யூச்சரில் ஒரு கோயில் வரும் அந்த இடத்துல அப்படிங்கிறது எல்லா ஒரு முஸ்லீமுக்கும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் ஆல் சிட்டிசன் ஆஃப் இந்தியா எல்லாருக்குமே தெரியும், எல்லா இந்தியன் சிட்டிசனுக்குமே அது தெரியும். ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்காங்க. அவங்களோட தெய்வமான ராமருக்கு அயோத்தியில் ராமர் கோயில் வந்து கட்டியிருக்காங்க. இது ஒரு முஸ்லீம் வந்து வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க தெய்வத்துக்கு அவங்க கட்டியிருக்காங்க. அவங்களோட அதாவது ஹிந்து சகோதரனோட தெய்வமான ராமருக்கு அவங்க ராமர் கோயில் வந்து கட்டியிருக்காங்க. இது ஒரு முஸ்லீம் வந்து வெறுக்கவோ தடுக்கவோ வேண்டிய அவசியம் இல்லை. அஸ் அ முஸ்லீமா நான் இதை வெறுக்கவும் இல்லை. அவங்க வணங்குற ஒரு தெய்வத்துக்கு அவங்க கோயில் கட்டியிருக்காங்க. அங்கே இருந்த பள்ளி இடிக்கப்பட்டதில் தான் ஒரு முஸ்லீமுக்கு வருத்தம் இருக்க ஒழுசு, ராமருக்கு ராமர் கோயில் கட்டினதில் எந்த ஒரு வருத்தமுமே இல்லை. அஸ் அ முஸ்லீமாக நான் சொல்கிறேன், எந்த ஒரு வருத்தமுமே இல்லை. ஏன்னா அவங்க தெய்வத்துக்கு அவங்க கட்டியிருக்காங்க. ஸோ இறைவன்ட்டருந்து எங்களுக்கு என்ன, அவங்க வணங்குற தெய்வங்களை நீங்கள் ஏசாதீர்கள் தான். ஸோ அதனால் அவங்க வணங்குற தெய்வங்கள் வந்து அவங்களுக்கு உயர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஸோ அதை நம்ம மதிக்கிறோம், அதை மதிப்பளிக்கிறோம். ஸோ அதனால் ஒரு முஸ்லீம் வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கு எதிராக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வெறுப்புணர்வை தூண்டுறதுனால அந்த வெறுப்புக்கு எதிராக நான் அந்த பதிவை செய்கிறேன். ஒரு முஸ்லீமுக்கு ராமர் மேலேயோ ராமர் கோயில் மேலேயோ எந்த ஒரு வெறுப்புணர்ச்சியும் இல்லை. ஆனால் முஸ்லீம்கள் வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பதிவு செய்கிற அந்த ஒரு மனுஷனுக்கு எதிராக நான் இந்த பதிவிடுறேன். ஏன்னா என்னோட சகோதரனுக்கு இந்தியன் லாப்படி வழங்கப்பட்ட ஒரு இடத்துல ஒரு கோயிலை உருவாக்கியிருக்கான். ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்த அன்னைக்கே ஒரு முஸ்லீமுக்கு தெரியும் அங்கே ராமர் கோயில் கட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை தான் இன்றைக்கி செஞ்சுருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு நமக்கு வந்து வெறுப்புணர்ச்சியும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து ராமர் அங்கே தான் பிறந்தார் அப்படிங்கிறத அவங்க வந்து நம்புகிறாங்க. ஸோ அதனால் லாப்படி அந்த இடம் அவங்களுக்கு வழங்கப்பட்டது, இன்றைக்கி அந்த கோயிலை அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ இஸ்லாமியனுக்கு வந்து பள்ளி கட்டுவதற்கு ஒரு இடம் வழங்கப்பட்டது, அதில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இன்ஷால்லா விரைவில் அந்த பள்ளி உருவாகும். ஏன்னா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நபியோட அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவுரைப்படியே உலகத்தில் உள்ள அனைத்து இடமும் அதாவது சுத்தமான இடங்கள் அனைத்தும் இறைவனை வணங்குவதற்கான ஒரு இடமாக ஆக்கப்பட்டுள்ளதுன்னு அவங்களோட வாய்மொழி மூலமாக நமக்கு வந்த விஷயத்தினால ஒரு முஸ்லீம் எந்த இடத்துல வேணாலும் வணக்கம் செலுத்த முடியும். தன்னோட உரிமை பறிபோனதுக்கு மட்டும்தான்
தன்னோட வருத்தத்தை பதிவு செஞ்சான் ஒரு முஸ்லீம். இன்றைக்கி அது லாபடி அவங்களுக்கு அது வழங்கப்பட்டிருக்கிறதுனால இந்திய உச்சநீதிமன்றத்தை மதித்து, இந்திய லாவை மதித்து, இந்தியன் சிட்டிசனாக அது நம்ம ஏற்றுக்கிட்டோம். கோயில் கட்டுற அனைத்து உரிமையும் இருக்குது, கட்டியிருக்காங்க. இதை நம்ம வந்து ஒரு முஸ்லீமாவோ மற்ற மதத்தினராகவோ அதை எதிர்க்க வேண்டியது, ஏன்னா என் சகோதரன் தான் அவன் வணங்குற தெய்வத்துக்கு ஒரு கோயிலை கட்டியிருக்கான். இதை நான் வந்து எனக்கு எந்த ஒரு வெறுப்பும் இல்லை, நான் தடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் சோசியல் மீடியா ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா முஸ்லீம்கள் எல்லாம் இதற்கு எதிரானவர்கள், வெறுப்புணர்ச்சி கொண்டவர்கள் அப்படிங்கிற மாதிரியே பதிவுகள் பதிவிடுது. ஸோ அப்போ எனக்கு புரியுது, நான் இங்கே பழகிற பாலாஜியோ வெங்கடேஷோ கிருபானந்தனோ பார்த்தசாரதியோ டெய்லி பேசிகிட்டே இருக்கும், எந்த ஒரு வெறுப்புணர்ச்சி பேச்சுமே எங்ககிட்ட இல்லை. அப்போது பழகிற எந்த இந்துட்டையுமே இந்த உணர்வும் இல்லை, எந்த ஒரு முஸ்லீம்கிட்டையுமே இந்த உணர்வும் இல்லை. அப்போ எங்கேருந்து இந்த சோசியல் மீடியாவில் இவ்வளோ விஷயங்கள் வந்து வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு டீம் இதுக்குன்னு வேலை செஞ்சு வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை பரப்புகிறாங்க, இதுதான் உண்மை. ஸோ அது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் டு த ப்ரைம் மினிஸ்டர், சார் ஐ ரெஸ்பெக்ட் யூ சார், மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் இஸ் ப்ளீஸ் கண்ட்ரோலிங் த ஹேட்டிங் ஸ்பீச். நாட் ஓன்லி மீ சார், we request, we are all requesting to you, all citizen of India requesting to you sir, please controlling the hating speech, this is my humble request. So the veruppunarvu pracharatha thadai seiyanum apdigiradhukaga dhaan naan andha padive vandu potruken, ena social media full ah avlo veruppunarvu pracharam. So youtube la pora video kulla comments ah paathalum seri, so adhe maari paathina facebook instagram. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து வெறுப்புணர்வு சொல்கிற விஷயமா நேற்று ஃபுல்லாக இதே தான் இருந்தது. ஸோ அதை பார்த்து எனக்கு உண்மையிலுமே வந்து அஸ் எ முஸ்லீமா என்னோட மனக்குமுறலை, நாங்கள் அந்த மாதிரி ஒரு செயல்பாடிலே இல்லையே, இது நமக்கு எதிராக உள்ள இந்த கருத்துக்கள் எல்லாம் திணிக்கப்படுது நம்ம மேலே அப்படிங்கிறத பொறுத்துக்க முடியாமல் நான் இந்த பதிவை இங்கே செய்கிறேன். என் சகோதரன், அதாவது என் இந்து சகோதரன், அவன் கூட தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அவன் அவன் தெய்வத்துக்கு கட்டின ஒரு கோயிலில் எனக்கு ஏன் வெறுப்பு வரப்போகுது? கண்டிப்பாக அது எந்த ஒரு வெறுப்புமே இல்லை, அதை தெரியப்படுத்த நான் இந்த பதிவை போடுறேன். என்னுடைய மசூதி அங்கே இடிக்கப்பட்டு விட்டது, அந்த வருத்தம் என் மனசில் இருக்குது. பட் லீகலாக ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு முஸ்லீம் வந்து மைண்ட் செட் பண்ணிட்டான், ஸோ அங்கே வந்து அவங்களுக்காக அந்த இடம் ஒதுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை நாங்கள் இறைவன் பொறுப்புலேயே விட்டுட்டோம். ஸோ அதனால் இந்த செயல்பாடுகளை நம்ம அதை இறைவன் பொறுப்புலேயே நம்ம சாட்டிட்டோம். அதனால் நம்மக்கிட்ட எந்த ஒரு வெறுப்புணர்வுக்கான அவசியமே இல்லை. ஒரு என் அதாவது என் கூட இருக்க ஒரு சகோதரன் அவன் வணங்கும் ஒரு தெய்வத்துக்கு கோயில் கட்டினதில் எனக்கு என்ன வெறுப்புணர்வு இருக்குது? நத்திங். பட் சோசியல் மீடியா ஃபுல்லாக இதுக்கு மாற்றமாக செயல்படுது. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் நான் அதை பதிவாக போட்டிருக்கேன். இதை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். இதை பார்க்குறவங்க ஒரு இந்து சகோதரனாக இருந்தால், ஒரு இந்து சகோதரியாக இருந்தால், நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறதுனால என்னோடய எண்ண ஓட்டங்கள், எங்களுடைய எண்ண ஓட்டங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் டு ஆல், நன்றி.